शरदिन्दु सुंदर रुचि चेतसि सामे गिरां देवी तन्नि गिरां देवी अपहृत्य अपहृत्य तमः संततम् सन्ततम् अर्थान् अखिलान् प्रकाशयति। प्रकाशयतु। போன கிளாஸ்ல அயத்னஜா ஆமா அயத்னஜாக இப்ப அயத்னஜா ஆரம்பிக்கிறோம். இப்ப ஆரம்பிக்கிறோம். இது முடிச்சோம் இல்லையா? இந்த ஆமா பாவஹா ஹாவஹா ஹேலா அதான் பாவ ஹாவ ஹேலா அயத்னஜாக முடிச்சுட்டு இப்ப வந்து அயத்னஜாக ஆரம்பிக்கணும். ஏழு மொத்தம் சோபா இதுதான் முதல்ல சப்த அலங்கார. ஆமா ஏழு சோபாங்கிறது வந்து ரூப யவ்வன லாலித்ய போகாத்யைஹி அங்க பூஷணம் சோபா பிரோபா. சோ இதுல வந்து ரூப யவ்வன ரூப ரூபங்கிறச்சு சௌந்தர்யம் யவ்வனம் இளம் லாலித்யம் ஒரு மென்மை இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அங்க பூஷணமா இருக்கு. அதுதான் சோபா ஒரு அழகின்னு சொல்றோம். சோபாங்கிற அலங்காரம் எடுத்துட்டோம்னா சாதாரணமான ஒரு அலங்காரம்னு இல்லை, அது வந்து யவ்வனம் சௌந்தர்யம் அங்கங்களினுடைய ஒரு கோமலத்துவம் போகாத்யைஹி போகம்ங்கிறது இந்த புஷ்பம் சந்தனம் இந்த மாதிரி அங்க விஷயங்கள் இவைகளெல்லாம் தான் அங்க பூஷணம். அது அப்படி இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து இது சோபான்னு சொல்றோம். சோபாம் உதாகரதி அசம்பூபிருத்தம் குமாரசம்பவத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் இது. ஆக்சுவலி பார்வதி தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து யவ்வனத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய இது எல்லாத்தையும் சொல்ற. சோ பால்யாது பரம் சாதவய பிரபேதேன்னு முடியறது. வயகா பிரபேதே வயகான யவ்வனத்தை அடைந்தாள் எங்கிருந்து பால்யத்திலிருந்து. அதுக்கு இந்த ஸ்லோகங்கள் எப்படி இருக்குன்னு அசம்பிருதம் மண்டனம் அங்கயஷ்டேகே அநாசவாக்கியம் கரணம் மதஸ்ய காமஸ்ய புஷ்ப வியதிரிக்தம் அஸ்திரம் பால்யாது பரம் சா அத வய பிரபேதே. அசம்பிருதம் மண்டனம் அங்கயஷ்டேகே அங்க எஷ்டிங்கிறது அந்த சரீரம்ங்கிற ஒரு கொடி போல இருக்கக்கூடிய அவளுடைய அங்கங்கள் அந்த அங்க எஷ்டேகே அங்கங்களுக்கு ஒரு அசம்பிருதம் மண்டனம் ஒரு பூஷணம் ஏற்பட்டது. எப்படின்னா அசம்பிருதம் சம்பிருதம்னா செயற்கை நம்ம வந்து எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஒண்ணுத்துக்கு வந்து சம்பிருதம் அப்படின்னு பேரு இல்லைன்னா கலெக்டட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம். இங்க வந்து அசம்பிருதம் மண்டனம் அவளுடைய அங்கங்களுக்கு வந்து ஒரு எத்தனைமே இயற்கையாவே முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பூஷணம். அவ சும்மா எடுத்து வந்து ஒரு ஒரு புஷ்பத்தை தலையில வச்சுட்டாலே அது அப்படி அழகா இருந்ததுதான். இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்லெஸ் பியூட்டி அவளுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அநாசவ ஆக்கியம் கரணம் மதஸ்ய மதஸ்ய மதம் அதாவது ஒருத்தர் அதை பார்த்த உடனேயே இன்டாக்சிகேஷன் ஒரு மயக்கம் மயக்கத்தினுடைய அநாசவ ஆசவம்ங்கிறது மதிரா ஆல்கஹால் மாதிரி ஆனா அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கரணம் ஒரு மயக்கம் ஒரு மயக்கம் மயக்கத்துக்கு காரணம் என்னன்னா அந்த மதிராங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மயக்கத்துக்கு காரணம் இருக்கு ரைட்டா. அதுக்கப்புறம் காமஸ்ய புஷ்ப வியதிரிக்தம் அஸ்திரம் மன்மதனுடைய ஒரு புஷ்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அஸ்திர விசேஷமா இருக்கு அவளுடைய சரீரம். மன்மதனுடைய அஸ்திரம்ங்கிறது புஷ்பங்கள் ஆனா மன்மதனுடைய அஸ்திரமா இவளுடைய சரீரம் இருக்கு அது அங்க சௌந்தர்யம். சோ புஷ்பங்கள் எவ்வளவு கோமளமா இருக்கோ அதை விட கோமளமா இவளுடைய அங்கங்கள் இருக்கிறதுனால மன்மதன் புஷ்பத்தை வந்து உபயோகப்படுத்தல அஸ்திரமா இவளுடைய அங்கங்களையே வந்து உபயோகப்படுத்துறான் அப்படின்னு. சோ என்ன எடுத்து ரூபா ரூபங்கிறச்சு சௌந்தர்யம் இருக்கு யவ்வனம்ங்கிறது அந்த வயப்பிரபேதே அப்படின்னு இருக்கே பால்யாத்து பரம் குழந்தை பருவத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வயகா யவ்வன அவஸ்தையை பிரபேதே அடைந்தாள் சா அந்த பார்வதி. இப்ப இதுல ஒன்னொன்னும் பார்த்தோம்னா கரெக்டா ஃபிட் ஆறுது. ரூபாங்கிறது சௌந்தர்யம் இது வந்து யவ்வனம். ஆக்சுவலி இங்க யவ்வனம் மாத்திரம் கொடுத்திருக்கார் ஆனா காமஸ்ய புஷ்ப வியதிரிக்தம்னு சொல்ற இடத்துல அங்க கோமலத்துவமும் இருக்கு அந்த இடத்துல வெறும் யவ்வனத்துக்கு மாத்திரம்னுட்டு எடுத்து இங்க வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வயசு போட்டதுனால இந்த வந்து
ஒரு லட்சணமா அவருக்கு அது லட்சியமா சொல்லியிருக்க அவ்வளவுதான். சோ அடுத்தது காந்திஹி சைவ காந்திஹி மன்மத ஆப்யாயித த்யுதிஹி மன்மத ஆப்யாயித த்யுதிஹி காந்திஹி. சோ மன்மதனை காட்டிலும் மன்மதனை வந்து ஒரு ஆப்யாயுதம்னு எப்படி சொல்றது அது கீழே போட்டிருப்பாரு சம்பர்தித மன்மதனை வந்து ஒரு வளர்க்க மன்மதனால் வளர்க்கப்பட்ட ஒரு த்யுதி ஒரு பொலிவு கொண்டவன் காந்திங்கிறச்ச பொலிவு. அந்த பொலிவு வந்து மன்மதனால இன்னும் வளர்க்கப்பட்ட ஒரு பொலிவாக இருக்கக்கூடியது அதுக்கு காந்தின்னு ஒரு அலங்காரம். புரியுதா? சோ இதுல வந்து வெறும்னு யவனத்தினால வரக்கூடியது இல்ல ரூப சௌந்தர்யத்தினால வர்றதுங்கிறது சோபா பார்த்தோம். வேற காந்தி பொலிவுங்கிறது என்னன்னா மன்மதனால வளர்க்கப்பட்ட ஒரு காந்தி அதுக்கு இருக்கு இயற்கையான ஒரு காந்தி. அட் தி சேம் டைம் மன்மதன் வந்து அதை வந்து இன்னும் வளர்த்திருக்கான். நேத்ரே கஞ்சன கஞ்சனே இது முன்னாடி பாத்திருக்கோம். இத இந்த நேத்ரே கஞ்சன கஞ்சனே சரசிஜ பிரத்யர்த்தி பாணித்வயம் நாயிகாமனுடைய ரூப சௌந்தர்யம் அந்த ரூப சௌந்தர்யம் ஏற்கனவே இருந்தாலும் மன்மதனுடைய ஆவிர்வாவத்தினால அந்த ரூப சௌந்தர்யம் வளர்ந்திருக்குங்கிறத இங்க காமிக்கிற கண்கள் ரெண்டும் எப்படி இருக்குன்னா கஞ்சன கஞ்சனே கஞ்சன தாமரைப்பூவை போல் இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்டது. சரசிஜ பிரத்யர்த்தி பாணித்வயம் தாமரைப்பூவோட வந்து இது பண்ற மாதிரி இல்ல கஞ்சன கஞ்சனேங்கிறது வந்து கஞ்சனங்கிறது ஒரு பக்ஷி ஒரு சாரச பக்ஷின்னுட்டு ஏதோ ஒண்ணு சொல்ற அதனுடைய கண்களை போல் கண்களை கூட கஞ்சனம் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கு இவளுடைய கண்கள். சரசிஜ பிரத்யர்த்தி தாமரைப்பூவோட சண்டை போடுற மாதிரி இருக்கு இவளுடைய இரண்டு கைகள். இத்வயம் வக்ஷோஜோ மார்பகங்கள் கரி கும்ப விப்ரம கரீம் யானையனுடைய இரண்டு கும்பங்கள் மாதிரி இவளுடைய இது சன்னதிம் கச்சதஹ மேலும் வளர்கின்றன. காந்திஹி இவளுடைய பொலிவுங்கிறது எப்படி இருக்குன்னா சரீர தேக காந்திங்கிறது காஞ்சன சம்பக பிரதிநிதிஹி தங்கமயமான சம்பக புஷ்பத்தோட போட்டியிடுற மாதிரி இருக்கு. வாணி பேச்சு சுதா சந்தினி அமிர்தத்தை புழியக்கூடிய போல இருக்கு வாணி வாணி ஸ்மேர இந்திவர இந்திவர தாம சோதர வபுகு இந்திவர தாம சோதர வபு ஸ்மேர மலர்ந்திருக்கக்கூடிய இந்திவர குவளைய புஷ்பத்தினுடைய தாம கொடி அந்த கொடிக்கு சோதர வபுகு அதற்கு கூட பிறந்த மாதிரி இருக்கு இவளுடைய அங்கம் வபு இந்த இடத்துல கடாட்சாக்கு போறது கண்பா என்ன என்னடாது குவளைய புஷ்பம் மாதிரி இருக்கு இல்ல கொடி போல இருக்குன்னு சொல்லுவா அங்கங்களை. இங்க வந்து கடாட்சட்டான்னா கண் பார்வை திருஷ்டி இருக்கே அதனுடைய சட்டா சமூகம் ஆர் வரிசை அந்த பார்வையினுடைய வரிசையானது குவளைய புஷ்பத்தினுடைய ஒரு கொடி போல மாலையை போல் இருக்கிறது தாமங்கிறது இந்த இடத்துல மாலை அதற்கு வந்து ஒரு சோதரமான ஒரு அதாவது உடன்பிறப்பு போல் இருக்கக்கூடிய ஒரு சரீரம் அந்த திருஷ்டி பார்வை. சரியா? இது வந்து எல்லாமே மன்மதன் காம ஆவிர்வாவத்தினால வரக்கூடிய ஒரு வந்தக்கூடிய ஒரு அதனால காந்திங்கிற ஒரு அலங்காரம் இந்த இடத்துல இருக்கு. அது இது வந்து மேலும் மேலும் வளர்றதுனால பிகாஸ் ஆஃப் திஸ் திஸ் இஸ் இட் லுக்ஸ் லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் லுக் லைக் திஸ் அது ஆல்ரெடி இந்த கண்ணீஸ் ரொம்ப அழகு பட் ஆனா மன்மதனோட இந்த எஃபெக்ட்னால பரிமளிக்கிறது இந்த பரிமளிக்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து தீப்திஹி காந்திரேவ அதி விஸ்தீர்ணா தீப்திஹி இது அபிதீயத்தை அடுத்த லெவல். முதல்ல வந்து சோபா அதுக்கப்புறம் காந்திஹி அதுக்கப்புறம் வந்து தீப்திஹிங்கிறது இது நன்ன இப்ப குழந்து விட்டு எரியறதுங்கிற மாதிரி அந்த பொலிவு வந்து இன்னும் ஒரு பிரகாசமாக ரொம்ப விஸ்தாரமாக இருக்கக்கூடியது. யதா மம சந்திரகலா நாம நாட்டிகாயாம் சந்திரகலா வர்ணனம் இது விஸ்வநாதர்னுடைய சந்திரகலா அப்படிங்கிற ஒரு நாட்டிகா எழுதியிருக்கார். அதுல வந்து நாயிகாவான சந்திரகலாவனுடைய வர்ணனை இருக்கு. இதுல தாருண்யசி விலாசகா
சமதிக லாவண்ய சம்பதஹ சம்பதோ ஹாஸ தரணி தலஸ்ய ஆபரணம் யுவ ஜன மனசஹ வசீகரணம் சிம்பிள் ஸ்லோகம் தாருண்யஸ்ய விலாசஹ யவ்வனத்தினுடைய ஒரு விரிவு விலாசஹ ஆவிர்பாவம் சமதிக லாவண்ய சம்பதஹ ஹாசஹ ஹாசஹ சிரிப்பு எப்படி இருக்குன்னா லாவண்யம் அழகினுடைய சமதிகம் ஏராளம் அந்த ஏராளமாக லாவண்ய அழகினுடைய சம்பத்து செல்வத்தை கொண்டதாக இருக்கும் ஹாசகா சிரிப்பு அது ஏன்னா ரொம்ப பெருசா சிரிக்கரிச்சு ஆஹான வில்லன் சிரிப்பா இல்லாம இது வந்து லாவண்யத்தை வந்து அதிகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பா இருக்கு தரணி தலசிய ஆபரணம் முழு இதுக்குமே தரணி பூமிக்கும் ஆபரணமாக இருக்கக்கூடியவள் மேலும் யுவ ஜன மனசா இளைஞர்களுடைய இளைஞ சமூகம் யுவ ஜனங்கிறச்சு இளைஞர்களின் சமூகத்தினுடைய மனதையே கவரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவள் அதனுடைய வசீகரணம் அதனுடைய வசீகரண ஹேதுகு இவதான் சமூகத்தையே வசீகரணம் வசீகரணம் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அவளுக்கு இருக்கு அடுத்தது வந்து மாதுரியம் மாதுரியம்ங்கிறது சர்வ அவஸ்தா விசேஷேஷு மாதுரியம் சர்வ அவஸ்தா விசேஷேஷு ரமணீயதாங்கிறது தான் மாதுரியம் எல்லா அவஸ்தைகளிலும் ஒரு ஒரு அழகான ஒரு தன்மை ஒரு அழகுங்கிறது அதுக்கு வந்து சொல்ற க்ஷணே க்ஷணே என் நவதாம் உபைதி ததேவரூபம் ரமணீயதாயாக சோ ரமணீயதாங்கிறது எப்படின்னா க்ஷணே க்ஷணே ஒவ்வொரு க்ஷணமும் நவதாம் உபைதி பார்க்க பார்க்க அப்படியே என்னமோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்பியும் அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டதுதான் ரமணீயதா அதற்குதான் இங்க மாதுரியம்னு சொல்றோம் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறது வந்து சாகுந்தலத்துல இவ்வளவு சகுந்தலாவ வர்ணிக்கிற ஃபர்ஸ்ட் டைம் இவர் பார்த்த உடனே துஷ்யந்தன் பார்த்த உடனே வர்ணிக்கிறது சரசிஜம் அனுரத்னம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்ஷோர் லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிமிவஹி மதுராணாம் மண்டனம் மண்டனம் ந ஆக்ருதீனம் அது வல்கலம் போட்டுண்டா கூட ஒரு அழகா இருக்காளே இந்த சகுந்தலா அப்படின்னு மரவுரி தரிச்சிருக்கா மர உரி தரிச்சின்ற பொழுதிலும் வல்கலேனாபி தன்வி இந்த ஒரு மெலிந்த சரீரத்தை கொண்டவள் அதிக மனோஜ்ஞாங்கிறார் மேலும் எனக்கு கவரக்கூடியதாக இருக்கு அவளுடைய உருவம் எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ரெண்டு சரசிஜம் சைவனேன அனுவித்தம் அபி சரசிஜம் தாமரைப்பூ தாமரைப்பூவானது சைவலேன பாஷி பாஷியினால் அனுவித்தம் சேர்ந்து இருந்த பொழுதிலும் அப்படியே அந்த தாமரப்பூவோட எப்ப பார்த்தாலும் பாஷி இருந்துட்டே இருக்கும் அந்த குளத்துல சைவலேனாபி ரம்யம் அந்த குளத்துல இருக்கக்கூடிய பாஷியுடன் கூடினதாக இருந்த பொழுதிலும் சரசிஜம் தாமரைப்பூவானது ரம்யமும் அழகாக இருக்கு மலினமபி ஹிமாம்சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மி தனோதி அழுக்கா இருந்தாலும் சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த கலங்கம் லக்ஷ்ம லக்ஷ்மண சின்னம் அந்த சந்திரனுடைய சின்னம்ங்கிறது அந்த சந்திரனுக்கு ஒரு அழக ஊட்டு அழகதான் கொடுக்கறது வெறும் படிச்சுன்னு வெள்ளையா இருந்ததுன்னா கூட இவ்வளவு இதுவா இருக்காது அதுல கொஞ்சம் கருப்பு தட்டித்துனா இன்னும் அழகா இருக்கு அப்படிங்கிற சோ மலினமபி ஹிமாம்சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மி தனோதி ஒரு அழகை விருத்தி பண்றது இயம் இந்த பெண் தன்வி நெளிந்த சரீரத்தை கொண்டவள் வல்கலேனாபி வல்கலம் அந்த மர உரியை போட்டுண்ட பொழுதிலும் அதிக மனோஜ்ஞா மிகவும் மனோகரமாக இருக்கிறாள் அத வந்து சமர்த்தனம் பண்றதுக்கு கடைசியில சொல்றார் அர்த்தாந்தரநியாசம் சொல்லி ஆக்ருதீனாம் மதுராணாம் ஆக்ருதீனாம் கிமிவ ந மண்டனம் மதுரமான ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஆக்ருதி சரீரங்களை கொண்டவள் அதாவது ஒரு தேகம் வந்து ரொம்ப அழகான உருவம் கொண்டவளாக இருந்தா அந்த உருவங்களுக்கு வந்து எதுதான் மண்டனம் எதுதான் பூஷணமா ஆகாது வல்கலம் கூட இங்க வந்து இன்னும் மனதை கவரக்கூடிய அழகு
தாமரப்பூ அதற்கு இயற்கையான ஒரு அழகு இருந்ததுனாலதான் என்ன பாசி பிடிச்சு இருந்தா கூட அந்த தாமரப்பூ என்னதான் வந்து ஒரு அந்த களங்கத்தோட இருக்கான் இருக்கான்னு சொன்னா கூட அதுக்கு வந்து குமாரசம்பத்துல சொல்லுவார் ஏகோஹி தோஷோ குண சன்னிபாதே நிமஜ்ஜதி ஏகா தோஷா குண சன்னிபாதே குணே நிமஜ்ஜதி ஒரு ஆயிரம் குணம் இருந்ததுன்னா அந்த தோஷம் அந்த குணங்களுக்கு நடுவுல மறைஞ்சு போயிடுறதா மறைஞ்சு போயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இந்தோகோ கலங்கம்பிவங்கிறார் கிரணேஷு இந்தோகோ கிரணேஷு சந்திரனுடைய கிரணங்களுக்கு கிரணத்துல கலங்கம்ங்கிறது எப்படி முழுகி போயிடுறதோ நம்ம அந்த சந்திரனுடைய அழகுதான் பாக்குறோமே அது போல குணங்களுக்கு நடுவுல ஒரு தோஷம் இருந்தா போனா போறதுங்கிற தோஷம் கூட இன்னும் அழக ஊட்டுறதுங்கிற சோ மதுரானாம் ஆக்ருத்தினாம் அழகான உருவங்களுக்கு எதுதான் மண்டனம் ஆகாது கிமிவ ந மண்டனம் ஏன்னா அதுல வந்து ஒரு இன்ட்ரென்சிக் பியூட்டி இருக்கு அதுக்கு பெரிய வெளியில இருந்து ஒரு எம்பலிஷ்மெண்ட் வேண்டாம் intrinsic beauty does not need artificial embellishments yes ஸ்வபாவமா ஒரு அழகு இருந்ததுன்னா அதுக்கு பெருசா நம்ம மேல வந்து பவுடரை பூசி அதை வந்து இன்னும் கெடுத்து போறோம் அவசியமே இல்லை தந்தி கிமிவகி மதுராணாம் மண்டனம் நாகிருத்தீனாம் சோ இது வந்து சர்வாசு அவஸ்தாசு அலங்காரங்கள் இல்லாத பொழுதிலும் அவளுடைய ரமணீயதா அழகானது தெரியுது மாதுரியம்ங்கிற அலங்காரம் இதுல இருக்கு லக்ஷண சமன்மயம் பண்ணுமே நெக்ஸ்ட் வந்து பிரகல்பதா பிரகல்பதாங்கிறது நிஸ்ஸாத்வசத்துவம் சாத்வசான பயம் நிஸ்ஸாத்வசம்னா பயம் இல்லாத தன்மை பயம் இல்லாத ஒரு தைரிய சுபாவத்தோடு இருக்கக்கூடியது தைரியம் இல்ல தைரியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஜஸ்ட் ஒரு பயம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மை அவ்வளவுதான் தைரியமா இருக்கிறதுன்னா தானே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றது இந்த இடத்துல அப்படி இல்ல பயம் இல்ல அவ்வளவுதான் சமாஸ்லிஷ்டாக சமாஸ்லேஷைகி சும்பிதாக சும்பனைரபி யோஷிதா பெண்கள் தாசி குர்வந்தி எல்லாரையும் வந்து ஒரு தாசனாக ஆக்குகிறார்கள் பெண்கள் எப்படி அப்படின்னா சமாஸ்லிஷ்டாக ஆலிங்கனம் பண்ணிட்டோம்னா சமாஸ்லேஷைஹி தாசியை குருவந்தி அவ மறுபடியும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால நம்மள தாசனாக ஆக்குகிறார்கள் ஹே காந்தம் தாசியை குருவந்தி எல்லாம் வந்து காந்தம் விபக்தியில இருக்கு சோ பிரியனை பிரியன் ஆலிங்கனம் பண்ணிண்டான்னா அந்த பெண்கள் எல்லாம் பதில் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால ஒரு தாசனாக ஆயிடுறான் அந்த பிரியன் அதே சும்பிதாக முத்தமிடப்பட்ட பெண்கள் சும்பனைஹி அப்படி பதிலுக்கு அவா முத்தமிடுறதுனால தாசி குருவந்தி தந்தக்ஷதம் பற்களினுடைய ஒரு கடித்தல் அதனால இவாளும் திருப்பி பண்றா இதனால என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயமே இல்லாத தேர் அப்ரோச்சிங் தேர் லவர் அப்ரோச்சஸ் அதனால இங்க வந்து நிஸ்ஸாத்வசத்துவம் நிர்பயத்துவம்ங்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறதுனால கடல்பதா அப்படிங்கிற அலங்காரம் இருக்கு சோ காந்த கிருத ஆலிங்கனாதீனாம் பிரத்யாலிங்கனாதிபிகி நிர்பயத்துவ பிரதர்ஷனாது அந்த லாஸ்ட் லைன் முக்கியம் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் இந்த கடைசி எழுதியிருப்பா அதுதான் உங்களுக்கு முக்கியம் அப்ப அதுலதான் வந்து எப்படி இந்த லட்சணமானது இந்த லட்சணத்துல இங்க வந்து அத்ர வல்கல பரிதானாயா சகுந்தலாயா அலங்கார வசியாயாமிகி ரமணீயதா பிரதிபாதையன் மாதுரியம் நாம அலங்காரம் ஆமா அந்த மாதிரி லாஸ்ட் லைன மாத்திரம் நீங்க அண்டர்லைன் பண்ணி நோட் உங்களுக்கு லட்சண சமன்மயம் வந்துரும் என்ன புட் வந்து ஓகே ஓகே புரிஞ்சது புரிஞ்சது நெக்ஸ்ட் வந்து ஔதாரியம் ஔதாரியம்ங்கிறது வினயா ஒரு ஹம்பிளா பிஹேவ் பண்றது ந ப்ரூதே பருஷாம்கிரம் விதனுதே ந ப்ரூயுகம் பங்குரம்
நோத்தம்சம் க்ஷிபதி க்ஷிதௌ ஶ்ரவணதஹ சாமே ஸ்புடே ப்யாகசி காந்தா கர்ப்பகிருஹே கவாக்ஷ விவர வியாபாரிதாக்ஷ்யா பஹிஹி சக்யா வக்த்ரம் அபிப்ரயச்சதி பரம் பர்யஶ்ருணி லோச்சனே லோச்சனே. இது வந்து பிரியனுடைய பிரியை எப்படி, அதாவது நாயிகா எப்படி நடந்துக்கிறா அப்படிங்கறத வந்து ஒருத்தன் தன்னுடைய சக்கிய சக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றான். நாயகன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிரியை அவனுடைய பிரியை எப்படி நடந்துக்கிறா அப்படிங்கறத இங்க வந்து டிஸ்கிரைப் பண்றான். ந பருஷாம் கிரம் ப்ரூதே, ரொம்ப கடிந்து பேச மாட்டேங்கிறாவ, பாருஷ்யமான வார்த்தைகளை பேசுறது கிடையாது. விதனுதே ந ப்ரூயுகம் பங்குரம், பங்குரம் புருவத்தினுடைய நெரித்தல், பங்குரம்னா அழகான அல்லது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடிய ப்ரூயுகம், புருவங்களை காண்பிப்பதில்லை. ந விதனுதே, புருவங்களை நெரிக்கிறது இல்லை அவ ஏதோ கோபத்தினால. அதுக்கப்புறம் ந உத்தம்சம் க்ஷிபதி க்ஷிதௌ, உத்தம்சம்னா மேல் வஸ்திரங்கள், கோபத்துல வந்து வஸ்திரத்தை கீழே போடுறது, இதெல்லாம் அவ பண்றது இல்ல அப்படிங்கிறான். உத்தம்சம் க்ஷிபதி க்ஷிதௌ, அதுக்கப்புறம் உத்தம்சம்னா உத்தம்சம் ஓ இல்ல இல்ல சாரி உத்தம்சம்ங்கிறது ஐ திங்க் இஸ் காது தோடுன்னு நினைக்கிறேன், தப்பா சொல்றேன்னு ஒரு நிமிஷம். குண்டலாதிக்கம், குண்டலாதிக்கம் அதுதான். சோ ஸ்ரவணதா காதிலிருந்து உத்தம்சம் குண்டலம் முதலிய விஷயங்களை பிடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட, அந்த ஆபரணங்கள்லாம் ராமாயணத்துல ஆபரணங்கள் எல்லாத்தையும் கைட்டி போட்டுடுறா கைகேயி, தன்னுடைய வரனை கேட்கறதுக்காக அப்படின்னு வரும். கோபத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்க டிஸ்கிரைப் பண்றாரு. ஆனா அதெல்லாம் பண்ணல, ஏன்னா அவளுக்கு அவ்வளவு ஒரு ஒரு சாத்வசமான ஒரு ரொம்ப சாத்விகமான ஒரு பிஹேவியர் அவளுக்கு இருக்கு, ஔதாரியம் உதார குணம் ஜாஸ்தி. சவணதகா சாமே ஸ்புடே, சா மே ஸ்புடே அபி ஆகசி, மே ஆகசி என்னுடைய தவறானது, ஸ்புடே அபி தெளிவாக இருந்த பொழுதிலும், சா அந்த பெண் இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல. பருஷாம் கிரம் ப்ரூதே ந ப்ரூயுகம் பங்குரம் ந விதனுதே உத்தம்சம் க்ஷிதௌ ஶ்ரவணதஹ க்ஷிதௌ உத்தம்சம் ந க்ஷிபதி, காது தோட கீழே போடுறது இல்ல. அதுக்கப்புறம் காந்தா கர்ப்பகிருஹே கவாக்ஷ விவர வியாபாரிதாக்ஷ்யா பஹிஹி, அவ என்ன பண்றான்னா அந்த வீட்டினுடைய கர்ப்பகிரகம்ங்கிறது வீட்டினுடைய வாசகிரகம் பெட்ரூம், அந்த இடத்துல பஹிஹி அங்கிருந்து ஒரு ஒரு கவாக்ஷம் இருக்கு, கவாக்ஷங்கிறது விண்டோ ஜன்னல், ஜன்னலுடைய ஓட்டை இருக்கு விவரம், அந்த ஜன்னல் ஓட்டையில வியாபாரித அக்ஷியா அவளுடைய கண்களை எப்ப பார்த்தாலும் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கா, நான் வரேனா இல்லையான்னு. அப்படி தன்னுடைய வீட்டில் கர்ப்ப கிரகே கவாக்ஷ விவர வியாபாரித அக்ஷியா சக்யா, அந்த நாயிகா பிரியை என்ன பண்றான்னா கண்ணாடு சாரி ஜன்னலுடைய ஒரு ஓட்டை வழியாக தன்னுடைய கண் பார்வையை செலுத்தி வக்ரம் முகத்தை பர்யஸ்ருணி லோச்சனே பரம் அபிப்ரயச்சதி, அவளுடைய கண்கள் ரெண்டுமே அப்படியே கண்ணீரோடு இருக்கு, அப்படி பஹிஹி அபிப்ரயச்சதி அவளுடைய இரண்டு கண்களை லோச்சனே அந்த வெளியில பார்த்துட்டு இருக்கா, ரெண்டு கண்களும் அப்படியே அஸ்ரு வியாப்தமா இருக்கு, பர்யஸ்ருணிங்கிறது கண்ணீர் பூரிதமாக இருக்கக்கூடிய இரண்டு கண்களை பகிஹி வெளிப்புறமாக கண் பார்வையை செலுத்துகிறாள். சோ இங்க வந்து காந்தா கிருதா அபராதஸ்ய ஸ்புடத்வே அபி, இங்க வந்து தன்னுடைய காந்தன் வந்து அபராதம் பண்ணிருந்தது வெளிப்படையாக தெரிஞ்ச பொழுதிலும், தெளிவாக இருந்த பொழுதிலும் என்ன பண்றா, வினயஸ்ய பிரதர்சனம், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாத ஏதோ வருவானா மாட்டானாங்கிற மாதிரி அவ அப்படி பாத்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். நீ நிறைந்த கண்களுடன் பார்த்தான். அடுத்தது தைரியம், தைரியம்ங்கிறது வந்து முக்த ஆத்மஸ்லாகனா
தைரிய மனோவிருத்திஹி அச்சஞ்சலா. தைரியம்ங்கிறது ஒரு அச்சஞ்சலா மனோவிருத்திஹி, அசைவற்ற ஒரு மனோவிருத்தி. ஆனா முக்த ஆத்மஸ்லாகனா, தன்னை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறது கிடையாது, அதை விட்டுட்டா. தட் இஸ் ஐயோ நான் பாவம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறது கிடையாது. ஆனா ரொம்ப ஒரு தைரியத்தோட, பட் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஹர் பிஹேவியர், ரைட், அந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறவள். இது வந்து மாலதி மாதவம்னு பௌபூதி எழுதின ஒரு பிரகரணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஜ்வலது ககனே ராத்திரோ ராத்திரோ. சோ ஒரு கௌரிகா விவாஹே உத்வேஜமானாயாஹ தத்ர சம்மிதாயாஹ மாலத்யாஹ லவங்கிகாம் பிரதி உக்திஹி. கௌரிகா விவாகம்னுட்டு கௌரி கல்யாணம் பண்றது, அந்த இடத்துல வந்து மேபி மாதவன் வரலையோ என்னமோ, இவ வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போ அவனுக்காக. அப்போ அவன் வரலன்ன உடனே அவளுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு உத்வேஜம், கொஞ்சம் ஷீ இஸ் பீயிங் அஜிடேட்டட் பிகாஸ் ஆஃப் தட், ஷேக்கன். ஆமா, ஷேக்கன். அண்ட் அதனால ஆனாலும் அவ வந்து ரொம்ப தைரியமா இருக்கா, இதுல வந்து ஒரு அச்சஞ்சலம், ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கா அவ. அப்படி லவங்கிகான்னுட்டு அவளுடைய சகிட்ட சொல்ற உக்தி இது. ஜ்வலது ககனே ராத்திரோ ராத்திரோ அகண்ட கலஹா சசி தஹது மதனஹா கிம்வா மிருத்யோ பரேண விதாஸ்யதி மமது தைதா ஸ்லாக்யா தாத்தா ஜனனி அமலான்வயா குலம் அமலினம் நது ஏவம் அயம் ஜனஹா நச்ச ஜீவிதம். அதாவது இந்த ராத்திரி ராத்திரி பிரதி ராத்திரம் ராத்திரோ ராத்திரோ ஒவ்வொரு ராத்திரியும் இந்த ஆகாசத்துல ககனே அகண்ட கலஹா சசி ஜுவலது. சோ இந்த பூர்ணச்சந்திரனை பார்த்தா விரகம் ஜாஸ்தி ஆகும். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, பூர்ணச்சந்திரன் தினம் தினம் ராத்திரி வந்து அவன் மாட்டுக்கு எரியட்டும், எனக்கு ஒண்ணும் இல்ல, தகது மதனஹா மன்மதன் வந்து எரிக்கட்டும் பரவாயில்ல. கிம்வா மிருத்யோஹோ பரேண விதாஸ்யதி, மிருத்யோகோ பரேண மிருத்யுவை விட அதிகமாக இந்த ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போட்டமே, மிருத்யுக்கு மேல வேற என்ன அவனால கொடுக்க முடியும்? எனக்கு எங்க அப்பா பிரியம். மம தாத்தா என்னுடைய அப்பா தந்தை, தைதா அவர் தான் பிரியன் எனக்கு. அமல அன்பயா களங்கம் இல்லாத ஒரு வம்சத்தில் பிறந்தவர். ஸ்லாக்யா எல்லா ஜனங்களினாலும் போற்றத்தக்கவர் என்னுடைய தந்தை. அதுக்கப்புறம் அமல அன்வயா ஜனனி, என்னுடைய மாதா இருக்காளே அவளும் நல்ல குலத்தில் எந்த தோஷமும் இல்லாத ஒரு வம்சத்தில் பிறந்தவள் என்னுடைய தாயார். அதுக்கப்புறம் ஆமலினம் குலம் எனக்கு, அதுவும் தைவம், என்னுடைய குலம் இருக்கு அது வந்து அப்பழுக்கற்ற ஒரு குலம் குலம் அது வந்து எனக்கு பிரியமானது தைதம். இவன் எனக்கு இல்ல, மாதவன் எனக்கு வந்து பிரியன் இல்ல, ஏன்னா எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா என் குலம் இதெல்லாம் எனக்கு வசதி, இதுதான் ஏன்னா இது எல்லாமே இதுவரைக்கும் எந்த ஒரு தப்பும் தவறும் இல்லாமல் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் வந்துருந்தது இருக்கு. இவா எல்லாருமே அப்பா அம்மா அண்ட் குலம். இவன் எங்க இருந்து வந்துட்டான், இங்க இவன் எனக்கு பிரியமே இல்ல அப்படின்னு ஒரு ஒரு தைரியத்தோட ஒரு இதுவா சொல்றான், விட்டே தீர பேசுறது இல்ல. சோ மாதவா இந்த மாதவன்ங்கிறவன் எனக்கு தைதனே கிடையாது. ஏன்னா இவன் பார்த்த உடனே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறானோ, அதனால இவன் எனக்கு வந்து பிரியன் இல்ல. எங்க அப்பாவோ அம்மாவோ குலமோ எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இவன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறான், ஏன்னா விரகத்துல சொல்றான் அதனால, ரைட். அண்ட் தென் நச்ச ஜீவிதம் அப்படிங்கறது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து அந்த நச்ச ஜீவிதம்ங்கிறது என்னுடைய உயிர் போச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஏற்பட போறது இல்ல, அதனால எனக்கு வந்து என்னுடைய உயிர் மேல கூட இத்தனை ஒரு பற்றுதல் கிடையாது. ஆத்ம ஸ்லாகனா முக்தா, தன்னை ஆத்ம பிரசம்சைய விட்டுட்டாரு, அதுதான் இந்த நச்ச ஜீவிதம்ங்கிறதுனால தெரியறது. அவளுடைய ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் பிஹேவியர் தெரியாது, எனக்கு ஒண்ணும் உயிரும் முக்கியம் இல்ல, இவனும் எனக்கு ஒன்னும் பிரியம் இல்ல,
அப்படின்னு சொல்றானே தவிர அது வந்து சில பேர் எல்லாம் வந்து இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு விதத்திலயும் சொல்றான். அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனா எனக்கு எங்க அப்பா பிரியனானவர், அம்மா வந்து நல்ல குலத்துல பிறந்தவர், நானும் ஆமா. அதுல கடைசியில சொல்றச்சே எனக்கு என்னுடைய உயிர் மேலயும் எனக்கு ஒண்ணும் பெரிய இது இல்ல, பற்றுதல் இல்ல, அதனால என் உயிர் எனக்கு வந்து பிடித்தமானது கிடையாது, அதை விட கூட தயாருங்கிற அர்த்தத்துல வருது. இவ்வளவு ஒரு விரக சந்தாபத்தை டிஸ்கிரைப் பண்றது அந்த இடத்துல. அதனால தானே அந்த பேர் என்ன அந்த காதம்பரியில அவன் ஒரு விரகத்துல செத்து போவனா தோணும் நமக்கு, பட் ஹி டைஸ் நோ. இப்படி கூட ஒரு இதாகி அவன் அப்படியே இப்ப இதெல்லாம் வந்து இனிமே வர்றது வந்து லீலா முதலியவைகள் ஸ்வபாவஜாக கிருத்ரிமாக அஷ்டாதச. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அயத்தன ஜாகாங்கிறத பார்த்தோம். இனிமே பார்க்க போறது வந்து அந்த 18 வெரைட்டி ஆஃப் அது என்ன ஸ்வபாவஜாக வந்து லீலா. லீலாவனுடைய டெபினிஷன் என்னன்னா அங்கைஹி வேஷைஹி அலங்காரைஹி பிரேமபிஹி வச்சனைஹி அபி பிரீதி பிரயோஜிதைஹி லீலாம் பிரியஸ்ய அனுகிருதிம் விதுஹு. அங்கங்களினாலும் வேஷம் தாம் போட்டுக்கிற வேஷத்தினாலையும் பிரீத்தியா ஒரு அதாவது பிரீதி பிரயோஜிதைஹி பிரீத்தியா பிரீத்தியினால் ஒரு ஆசையினால பிரயோஜிதைஹி செய்யப்பட்ட அலங்காரங்கள் அங்கத்துல இருக்கக்கூடிய வேஷம் அலங்காரம் அங்கத்துல இருக்கக்கூடிய சேஷ்ட. சோ அங்கைஹிங்கிறச்சு இந்த இடத்துல அங்க சேஷ்டான்னு எடுத்துக்கணும். வேஷான வஸ்திரம் முதலிய அலங்காரம் அட்டையர் அலங்காரைஹிங்கிறச்சு போட்டுக்கிற பூஷணம் அப்படி மூணுத்தையும் அப்படி பிரிச்சுக்கணும். சோ பிரீதி கணவன் பிரியஸ்ய அனுகிருத்தி கரோதி. சோ பிரியஸ்ய அனுகிருதி பிரியன் வல்லபனை அனுகரணம் செய்வது தன்னுடைய பிரியனுக்கு ஒப்ப அவனை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அங்க சேஷ்டா. அதுக்கப்புறம் வேஷா வஸ்திரங்கள் அதுக்கப்புறம் அலங்காரங்கள் இந்த இதுவும் உண்டு. கணவன் வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சட்டை போட்டுட்டா நம்ம ஒரு ப்ளூ கலர்ல புடவை போட்டுக்கலாம் பண்றதுங்கிறது அதுவும் அது விளையாட்டாக வர்றது பண்ணிட்டு போகணும்னு. பட் இதுல வந்து இந்த கொடுத்திருக்கிற ஸ்லோகம் வந்து அம்பாள் எப்படி சிவனை அனுகரணம் பண்ணா அப்படின்னுட்டு அது வந்து அது வந்து ஸ்வபாவம் ஸ்வபாவஜாகா அதுவா கிருத்ரிமஜாகா அப்படின்னு. இந்த லீலா முதலிய 18 இருக்கே ஐதர் இயற்கையா இருக்கணும் இல்லன்னா நம்ம வந்து ஒரு ஒரு செயற்கையாக இருக்கிறது நம்ம பண்றது செயற்கை. இங்க அம்பாளுக்கு காமிக்கிறது வந்து ஒரு இயற்கையா இருக்கு. எப்படின்னா மிருணால வியாழ வலையா வேணி வந்த கபர்தினி ஹர அனுகாரிணி பாத்து பார்வதி ஜெகத். மிருணால வியாழ வலையா வந்து மிருணாளம் தாமரை கொடிய தாமரையினுடைய தண்டை வந்து அவ கையில வளையம் மாதிரி போட்டுட்டு இருக்கா. அது வந்து இந்த தாமரை தண்டுதான் சர்ப்பம் அந்த சர்ப்பத்தை வளையமாக போட்டுட்டு இருக்கா. எப்படி பரமசிவன் வந்து பாம்ப கையில வந்து ஒரு வள மாதிரி போட்டுட்டு இருக்காரோ இங்கே அம்பாள் வந்து தாமரை தண்டை போட்டுட்டு இருக்கா. தாமரை தண்டேதான் இங்க வந்து சர்ப்பம் போல இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட். அப்போ அனுகரணம் பண்றாங்க. வேணி பந்த கபர்தினி வேணி பந்தம் தலைமுடிய வந்து பின்னிட்டு இருக்கிற விதம் பார்த்தா கபர்தகா கபர்தகானா ஜட்டாமுடி ஜட்டாஜூட்டனை வந்து அனுகரணம் பண்ற இவனுடைய அந்த ஜடாமுடிய தரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவளுடைய வேணி பந்தம் தலைமுடி பின்னல் ஹர அனுகாரிணி பார்வதி
லீலையா லீலையா ஒரு விளையாட்டாக ஹர அனுகாரிணி சிவனை பின்தொடர்ந்து செய்யக்கூடியவளான பார்வதி சைலாதிராஜ தனையா ஜகத்து பார்த்து இந்த உலகத்தை காப்பாத்தி பார்த்துட்டோம். அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இன்ஃபேக்ட் அந்த தாமரத்தண்டு கையில போட்டிருந்தா தள்ளி இருந்து பார்த்தா அது வந்து பாம்போடு இது மாதிரி ஸ்கின்னோட அந்த இது மாதிரியே இருக்கும். இட் லுக்ஸ் லைக் அந்த தாமரத்தண்டு வந்து நடுவுல குழலா இருக்கும். அப்புறம் அது வந்து கிரீனா ஒரு பக்கத்துல லைட்டா கிரீனா இருக்கும், ஒரு பக்கத்துல இதா இருக்கும். அத நீங்க இப்படி கையில இப்படி போட்டுருந்தா இட் வில் லுக் லைக் அ பாம்பு ஸ்னேக். ஓ, அந்த வாட்டர் ஸ்னேக் அந்த மாதிரி. ஆ, பக்க தள்ளி நின்னு பார்த்தானா அப்கோர்ஸ் அது கொஞ்சம் ஒரு பக்கம் அது லேசா ஒரு கிரீனிஷ்டும் இல்லை. அந்த பாம்புக்கு இருக்குமே அடியில கொஞ்சம் ஒரு மாதிரி மேல ஒரு மாதிரி கலர். ரொம்ப கேப்பா, அதுக்கு எவ்வளவு கவிக்கு எவ்வளவு அந்த கவி பிரதிபா சக்தி தான். என்ன ஒரு வியாழ வலையா வேணி வந்த கபர்தினி ஹரானுகாரிணி பார்த்து லீலையா பார்வதி ஜெகத். சரி, நெக்ஸ்ட் வந்து விலாசகா. விலாசகனுடைய டெபினிஷன் என்னன்னா, யான ஸ்தான ஆசனாதீனாம் முக நேத்ராதி கர்மணாம் விசேஷஸ்து விலாசகா சாது இஷ்ட சந்தர்சனாதினா. இஷ்ட சந்தர்சனாதினா பிரியதமஸ்ய சாட்சாத்கரணாதினா என்ன ஒரு யானம் ஸ்தானம் ஆசனம் இதெல்லாம் வர்ணிச்சிருக்கும். அது பிரியனை பார்த்த மாத்திரத்துல இஷ்ட பிரியனை சந்தர்சனாதினா பார்க்கறது அல்லது அவனை பத்தி கேட்கறது அவனுடைய வார்த்தைகள் கேட்கறது அவனை பத்தின டிஸ்கிரிப்ஷன் கேட்கறது இதனால யானம் இவ கிளம்புறா. இல்லைன்னா ஸ்தானம் அப்படியே நின்றுட்டு இருக்கா நிச்சலமாக நிக்கிறது, இல்லைன்னா ஆசனம் உட்கார்றது. இந்த மாதிரி விஷயங்கள் எதை எதனால பண்றான்னா முக நேத்ராதி கர்மணாம். முகத்தினாலேயே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறதோ இல்ல கண்ணினால அப்படியே தன்னிடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இந்த தீர்க்க குல்யா இவன்னுட்டு உத்தரமச்சரித்தத்துல சொல்லுவான். எப்படி சீதை இங்க நின்னுட்டு அந்த ராமனை பாக்குறச்சு ஒரு பெரிய துக்த குல்யா இவ ஒரு பாலனுடைய கெனால் மாதிரி அந்த உன்னுடைய திருஷ்டி அப்படியே அவரை போய் அணைக்கிறதே அப்படின்னு சொல்லுவோம் தமசா அந்த இடத்துல. சோ அந்த நேத்திரத்தினுடைய கமனம்ங்கிறது இஷ்ட சந்தர்சனம். ராமனை பார்த்த மாத்திரத்துல இவளுடைய கண் பார்வை அங்க போகிறது, அல்லன்னா ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிக்கிறது அவனுடைய குரலை கேட்ட உடனே. ஆஹா, இந்த கம்பீரமான குரலை கேட்ட உடனே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்பாரு. அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இந்த விலாசகாங்கிற ஒரு அலங்காரம் அங்க. அத்ராந்தரே கிமபி வாக் விபாவித விருத்த வைச்சித்ரியம் உல்லசித விப்ரம ஆயதாக்ஷியாஹ தத் பூரி சாத்விக விகாரம் அபாஸ்த தைரியம் ஆச்சாரியகம் விஜய் மான்மதம் ஆவிராசீத். இதுவும் மாலதி மாதவத்துல இருக்கு. மாதவன் மாதவசிய ஸ்வசகம் மகரந்தம் பிரதி உக்திஹி. மகரந்தன் கிட்டக்க மாதவன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. சோ அத்ராந்தரே, அத்ராந்தரேன்னா மீன்வைல், அது ஏதோ கான்டெக்ஸ்ட்ல இருக்கு அந்த பிரசங்கத்துல இதற்கிடையில் அவளுடைய அப்படின்னு அந்த மாலதியினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்க நடக்கிறது. ஆயதாட்சியாக நீண்ட கண்களை உடைய அந்த மாலதியினுடைய கிமபி வாக்விபவ அதிவிருத்தம், அவளுடைய வாக்குங்கிறது வார்த்தை இருக்கு அது என்னமோ ரொம்ப ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு வாக் வைபவம் இருக்கு அவள் இடத்துல. அதிவிருத்தம்னா ரொம்ப வைச்சித்திரியமா இருக்கு, ரொம்ப யுனீக்கான ஒரு ஸ்பீச் குவாலிட்டி அவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் உல்லசித விப்ரமம், அவளுடைய விலாசத்தை அவ காண்பிக்கிறா. பூரி சாத்விக விகாரம், ஏராளமான சாத்விக பாவங்களை காண்பிக்கிறாள். சாத்விக பாவம்ங்கிறது ஸ்தம்பம். அதுக்கப்புறம் ரோமாஞ்சம், ஸ்தம்பன்னு அப்படியே நிலைச்சு போய் நிக்கிறது ரோமாஞ்சம். கம்பகா, அஸ்ரு, கண்ணீர், இதெல்லாம் சாத்விக பாவங்கள். சோ இந்த இடத்துல வந்து சாத்விக விகாரம், பூரி சாத்விக விகாரம், அவ வந்து ஏராளமான ஒரு சாத்விக பாவங்களை காண்பிக்க கூடியவள் காண்பிக்கிறா. அதுக்கப்புறம் அபாஸ்த தைரியம், தைரியம் இல்லாத தன்மையையும் காண்பிக்கிறா. அப்படிப்பட்ட மான்மதம் ஆச்சாரியகம் விஜயி, மான்மதம் ஆச்சாரியகம் ஆவிராசீது. அவள்
அவளுடைய ஒரு ஏதோ ஒரு விஜயி, விஜயினா எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி கொண்ட மான்மதம், மன்மதனை சேர்ந்த ஆச்சாரியகம், ஒரு தீட்சா சிக்ஷா. ஆச்சாரியகம்ங்கிறது ஆச்சாரிய பாவகா, ஆச்சாரியனாக இருக்கும் தன்மை. மன்மதனுடைய விலாசங்களை நமக்கு வந்து சொல்லி தர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசான், அப்படிப்பட்ட ஒண்ணு அவளுடையது. ஆவிராசித்து ஆவிர்வாவம் ஏற்பட்டது. அது இதுல வந்து அவளுடைய வாக்விலாசம் இருந்தது, ஒரு விப்ரமம் இருந்தது, ஏராளமான சாத்விக பாவங்களும் தெரிஞ்சது. இது எல்லா தைரியமும் இல்ல. அதே சமயத்துல ஏன்னா அவளுடைய மன்மத விகாரங்களை வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் அங்க இருக்கு அப்படின்னு மாதவன் டிஸ்கிரைப் பண்றான். அத மாலதியினுடைய பலவிதமான நேத்திர பங்கி வைச்சித்யம் இதெல்லாம் வந்து மாதவன் பார்த்ததை டிஸ்கிரைப் பண்றான். அவளுடைய தன்னை பார்த்து அவ எப்படி பேசினான், அவளுடைய பேச்சு அழகா இருந்தது, என்ன பார்த்த மாதிரி இல்ல, அவளுடைய கண்ணனுடைய அசைவு இப்படி இருந்தது, அவளுடைய விக்ரமங்கள் சரீரத்தினுடைய கிரேசஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது, அப்புறம் சரீரங்கள்ல சாத்விக பாவங்களை காமிச்சா இப்படின்னு. இதெல்லாம் அவளிடத்துல வந்து விலாசங்கிற ஒரு அலங்கார பொருள் இருந்தது அப்படிங்கிற, சரியா?